நம்ம இன்னைக்கு ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஸ்பஞ்சியாக அப்படியே நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற ப்ரௌனி போலவே இருக்கும். ஸோ வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ப்ரௌனி செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. அப்போ அந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். கப் அளவில் சொல்லணும்னா இது ஒரு 1/2 கப் அளவு பட்டர் இருக்கும். இது கூடவே 200 கிராம் அளவு டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மில்க் சாக்லேட் கூட சேர்க்கலாம், ஆனால் கலர் வந்து அந்தளவுக்கு வராது. நீங்கள் எந்த பிராண்ட் டார்க் சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கடைகளில் டார்க் சாக்லேட்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சாக்லேட்டை டபுள் பாய்லர் மெத்தட்லேயும் மெல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவனில் வச்சு கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுக்கலாம். டபுள் பாய்லர் மெத்தட் ஏற்கனவே நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ரெஃபரன்ஸுக்காக அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி அவனில் தான் இதை வந்து மெல்ட் பண்ண போகிறேன். அவனில் ஒரு 150 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இதை மெல்ட் பண்ணால் போதும், ஈஸியாக மெல்ட் ஆயிரும். பட்டரோட சேர்த்தே நம்ம அவனில் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக மெல்ட் ஆகும். இடையிடையில் இது போல் கலந்து விட்டு மறுபடிக்கும் அவனில் வச்சுட்டு இதை வந்து உருக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா உருகி வந்துருச்சு. சாக்லேட்டும் பட்டர் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு. ஒருவேளை கட்டி கட்டியாக அங்கங்கே சாக்லேட் இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு 3-4 நிமிஷத்துக்கு அதே டெம்பரேச்சரில் நீங்கள் வந்து அவனில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுமையாக 1 கப் நார்மல் சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் 1/2 கப் வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சர்க்கரையை நம்ம ஏற்கனவே உருக வச்சு வச்சுருக்க சாக்லேட் பட்டர் கலவையோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 3 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்து இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சுக்கோங்க. நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு. நல்ல கெட்டியாக க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம விப்பிங் க்ரீம் இருக்கும்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். பேக்கிங் ட்ரேயில் இது போல் பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு டிமோல்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இதை பேக் பண்ணுறதுக்கு அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை நீங்கள் கடாயிலையும் பண்ணலாம். ஏற்கனவே நான் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு கடாயில் எப்படி கேக் பேக் பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தடில் நீங்கள் இந்த கேக்கையும் கடாயில் பேக் பண்ணலாம். இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட ப்ரௌனிஸ் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருந்ததுனால வெளியில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ட்ரே, அப்படி இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ட்ரே கூட யூஸ் பண்ணலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பெர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது.
வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள், நீங்களும் கண்டிப்பாக இதே போல் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். வெளியில் லைட்டாக அந்த கிறிஸ்பினஸோட, உள்ள நல்லா சாஃப்டாக லேஸாக அந்த சூவினஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சாக்லேட் கனாஷ் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சாக்லேட் கனாஷ் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். அது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. 100 கிராம் அளவு டார்க் சாக்லேட் அப்படி இல்லைன்னா மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவு ஹெவி க்ரீம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில், அப்படி இல்லைன்னா அவனில் வச்சு ஹீட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியான வீட்லேயே செய்யக்கூடிய சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆயிரும். அதை வந்து நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, நம்மளோட டேஸ்டியான பெர்ஃபெக்டான ப்ரௌனி சூப்பராக தயாராகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் தான் பண்ணீங்கன்னு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.